ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ வச்சு செய்யக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கட்லட் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பொட்டேட்டோ கட்லட் செய்கிறதுக்காக நான் மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிழங்குகளை ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம பிரெட் க்ரம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு நாலு பிரெட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு எம்டி பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிரெட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டீப் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு பண்ணிக்கலாம். பிரெட்டை ரோஸ்ட் பண்ணாமல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது நைஸாக அரைப்பட்டுரும். ஸோ பிரெட் க்ரம்ஸ் நமக்கு கிடைக்காது, சாஃப்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு டீப் ரோஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டீப் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா பிரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு உடனே நம்ம அரைச்சிடக்கூடாது, ஏன்னா சூடோடு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க, அப்போ தான் இது நல்லா விரைப்பாகி நமக்கு பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக வரும். இப்போது பிரெட் நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஓரளவு பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர்லேருந்து கிழங்குகளை எடுத்துகிட்டு அதோடய தோலை நல்லா உரிச்சிட்டு இப்போ இதை நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கிழங்கை நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கை நல்லா மசிச்சுட்டு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அதாவது சோளமாவு. நாம் மூணு கிழங்கு எடுத்தோம் இல்லையா, ஸோ ஒரு கிழங்குக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ ஆறு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பெரிய ஸ்பூனில் மாவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்பூனில் எடுத்துடாதீங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பவுடரும் அரை டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இருக்காது, ஸோ நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது, கிழங்குலையே ஈரப்பதம் இருக்குது. ஸோ இந்த மாவு கிழங்கு எல்லாத்தையும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயமோ வேறு எதுவும் வெஜிடபிள்ஸோ கருவேப்பிலையோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணும்போது அது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், மாவு உடஞ்சி வந்துடும். இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாவுக்கு ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கும். இதை நல்லா பூரி மாவு பதத்துக்கு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், பட் கிழங்கில் எனக்கு அதிகமாக ஈரப்பதம் இருந்ததுனால இன்னும் கூட மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் மாவு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கட்லட்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக செட் ஆகிருக்குதுன்னு, இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கட்டிங் பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் எதுனாலும் போட்டுக்கலாம். அதை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நல்லா நீளமாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு கோபுரம் மாதிரி அதை அமுத்திக்கோங்க. நம்ம கிச்சி கிச்சி தாம்பழம் விளையாடும் போது மண்ணை கூட்டி வைப்போம் இல்லையா, அந்த ஷேப்பில் இதை வந்து நல்லா அமைக்கி ஒரு உயரமாக உருவாக்கிக்கோங்க. மேலே வந்து லேசாக கீரல் கீரலாக வரதான் செய்யும், நீங்கள் அதை நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற கீரல்களை லேசாக மாவால் அமைக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை உங்கள் விரலில் தொட்டுட்டு அதை மேலே அமுக்குனீங்கன்னா நல்லா வலுவலுன்னு ஆயிரும். இப்போ ஒரு கத்தியால் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் தின்னமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்தியை அடி வரைக்கும் கொண்டு போய் கட் பண்ணுங்கள், அப்போ தான் தனித்தனியாக வரும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா பீசஸ்லேயும் அந்த வளைவாக இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்து லேசாக உங்கள் ரெண்டு விரலாலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம்,
லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அது ட்ரை ஆங்கில் ஆயிரும். கரெக்டான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கணும் அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நாம் இப்போ பொரிச்சு எடுக்க தொடங்கிடலாம். கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளோரை இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு ட்ரை ஆங்கிளையும் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளோரில் லேசாக டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அதோட எல்லா பக்கத்துலேயும் ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா பிடிக்கிற அளவுக்கு அதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். ரெண்டு மூணு போட்டு பொரிச்செடுங்க. நிறைய சேர்க்க வேணால் ஒரு மூணு மூணாக போட்டு எடுத்துக்கோங்க. பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கரைஞ்சிரும் சட்டுன்னு, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அழகான கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட அழகான கட்லெட் ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நான் எடுத்துக்கிட்ட 3 பெரிய உருளைக்கிழங்குல எனக்கு இது மாதிரி ஒரு 12 பெரிய கட்லெட்டும் ஒரு 3 சின்ன கட்லெட்டும் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் அதை கணக்கு பண்ணி கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ட்ரையாங்கிள் கட்லெட்டை நீங்கள் டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.